நான் பிறந்தபோது மொத்த உலகமும் என்னை பார்த்தது. பாருங்கள், தற்போது நீங்கள் என்னை பார்க்க வந்துள்ளீர்கள். கடந்த 2011 சுல்தானா ஓஷி உலகின் 700வது கோடி குழந்தையாக அறிவிக்கப்பட்டார். தற்போது 11 ஆண்டுகளுக்கு பிறகு உலகின் மக்கள் தொகை 800 கோடியை தொட்டுள்ளது. ஓஷி வங்கதேசத்தில் வசிக்கிறார். அங்கு 17 மில்லியன் மக்கள் உள்ள நிலையில் அந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நிறைய விஷயங்கள் மாறிவிட்டன. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. கொரோனா தாக்கம் பல குடும்பங்களை கடுமையாக பாதித்துள்ளது. தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டு நகரத்திலிருந்து எங்கள் கிராமத்துக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். காலநிலை மாற்றத்தின் மோசமான விளைவுகளையும் நாங்கள் சந்தித்தோம். தற்போது பெண்களுக்கு தலா 2 குழந்தைகள் உள்ளன. 1980களில் சராசரியாக 6 குழந்தைகள் இருந்த நிலையில் இந்த எண்ணிக்கை தற்போது குறைந்திருப்பதற்கு கல்விக்கு நன்றி சொல்ல வேண்டும். இளம் வயதினரிடம் நிறைய ஆற்றல் வளம் உள்ளது. மக்களுக்கு உதவுவதற்காக நான் மருத்துவராக ஆசைப்படுகிறேன். அடுத்த 100 கோடி மக்களில் பெரும்பாலான மக்கள் 8 நாடுகளைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் 3/2 நாடுகள் மக்கள் தொகை சரிவை சந்திக்கின்றன. போஸ்னியா ஹெர்சகோவினாவில் மக்கள் தொகை வேகமாக சரிந்து வருகிறது. அடுத்த 50 ஆண்டுகளில் அதன் மக்கள் தொகை பாதியாக கூட குறையலாம். அங்குதான் அட்னானும் அவரது தாயும் வசிக்கிறார்கள். என் மகன் பிறந்தபோது மருத்துவர்கள் செவிலியர்கள் திரண்டதால் ஏதோ வழக்கத்திற்கு மாறாக இருப்பதை உணர்ந்தேன். மற்ற குழந்தைகளுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் இருக்கும், ஆனால் எனக்கு அரசியல்வாதிகளுடன் சந்திப்பு தான் இருந்தது. பட்டதாரியான அட்னான் தற்போது வேலை தேடிக் கொண்டிருக்கிறார். வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பதால் அவர் வருத்தத்தில் உள்ளார். ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க யாரும் இருக்கப் போவதில்லை, ஏனென்றால் இளைஞர்கள் இருக்க மாட்டார்கள். உலகளாவிய வளர்ச்சி அடுத்த 60 ஆண்டுகளில் சரிவதால் இது வழக்கமான ஒன்றாக மாறலாம். 2080ஆம் ஆண்டுக்குள் உலக மக்கள் தொகை 10.4 பில்லியனாக அதிகரிக்கலாம் என ஐநா கூறுகிறது. ஆனால் தற்போதும் உலக மக்கள் தொகை அதிகரித்து கொண்டுள்ளது. 23 ஆண்டுகளில் 2 பில்லியன் மக்கள் தொகை அதிகரிப்பு என்பது உண்மையிலேயே அதிகம். நம்முடைய அழகான இந்த பூமி எப்படி ஒத்துழைக்கும் என்று எனக்கு தெரியவில்லை.